குதிரவாளி அரிசியில் கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு கப்பு குதிரவாளி அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். கிச்சடிக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்து வதக்கலாம். கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும், கொஞ்சம் மஞ்சத்தூள், கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கறலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கறலாம். ஒரு கப் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கறலாம். ஓலை நல்லா காயட்டும். நல்லா கொதிக்குது, குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் குக்கரை திறந்தாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கறலாம், கொஞ்சம் மல்லி இலை. ரொம்ப ஹெல்த்தியான குதிரவாளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.